ஒனஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நியூ இயர் வந்து என்னென்ன செலிப்ரேஷன்லாம் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாரும் ஆல்மோஸ்ட் காலையிலேருந்தே பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சத்யா படம் வந்துச்சு தெரியுமா? சத்யா படத்தில் எல்லாருமே சும்மா இருக்கிற நேரத்துலலாம் ஒரு பாட்டு முணுமுணுத்துட்டே இருப்பீங்க, யாவண்ணா அப்படின்ட்டு ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த வாயில் வந்துட்டு அந்த பாட்டு பாடிட்டே இருப்பீங்க. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளோட இருக்காரு. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். ப்ரோ ஒனஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 555 படத்தில் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகி இது செகண்ட் மூவி. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு என்ன சொல்ல என்னன்னா, இந்த படம் வந்து நான் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நான் பண்ணேன். என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப், ஆக்சுவலாக ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் நான் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது என்னோட இன்னொரு முதல் படம் அப்படின்னு நான் சொல்லணும் சத்யாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த படத்துக்கான வரவேற்பு மக்கள் இவ்வளோ கொடுத்தாங்க, அதோட மியூசிக், அதோட சாங், அந்த நீங்கள் சொன்ன அந்த எவனான்ற சாங், எல்லாத்துக்குமே கிடைச்ச வரவேற்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்குது உங்களுக்கு? அதான், இல்ல ப்ரௌடுன்றதோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது எனக்கு. ரொம்ப என்னன்னா, ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு படம் பண்றப்ப வந்து எந்த ஒரு இன்டென்ஷனோட நம்ம திருப்பி பண்ணணும், மியூசிக் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷனோட வந்தோமோ அதை நிறைவேறின மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. எதனால அந்த ரெண்டரை வருஷம் கேப்? உண்மையை சொல்ல போய் சொல்லணும், உண்மையை சொல்லணும்னா சான்ஸ் கிடைக்கல, அதுதான் உண்மை. டு பி வெரி ஃப்ரேங்க், கிடைக்கலன்றது இல்லை, நான் ஹன் பண்ணி அதை நம்ம வந்து என்றைக்குமே வந்து நமக்கு ஒன்று இல்லைன்றப்ப நம்ம இன்னொன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்றைக்கும் கண்டிப்பாக நம்ம மேலே என் மேலே நிறைய தவறுகள் இருந்தது. எனக்கு உண்மையிலே எனக்கு கிடைத்த ஒரு ஃபஸ்ட் வாய்ப்பை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கல, அதை தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக. அண்ட் பேசிக்கில் என்னென்னா, எனக்கு மியூசிக் தெரியும், நான் மியூசிக் படித்தது, நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு சினிமா அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அந்த டைமில், நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த டைமில் எனக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இன்னும் நான் என்ன நிறைய இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. அண்ட் என்ன நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும், பெஸ்ட்டாக கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு டைம் தான் அது, ஒரு லேப்ஸ் பீரியட் தான். நான் இன்ஃபேக்ட் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணேன், ஏன்னா அப்போ நான் தமிழ் தவிர மற்ற பல லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையும் என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்குதுன்னு இன்னும் என்னோட ஒரு நாலேஜ் கொஞ்சம் வைட் பண்ணுறதுக்காக எடுத்த ஒரு கேப் தான் அது. ஓகே, சூப்பர் சார். அண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட கெரியர் வந்து ஆர்ஜேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமாம், சைமன் கே கிங் அப்படின்னாலே ஆர்ஜே, ஸோ சூப்பராக பேசுவார் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதிலிருந்து ஆர்ஜே வாய்ப்பு எப்படி சார் ஃபஸ்ட் கிடைச்சது உங்களுக்கு? இல்லை, நான் ஆர்ஜே அந்த ரேடியோ, என்னோட ரேடியோ லைஃப்க்கு முன்னாடி நான் மியூசிக் வந்து ரொம்ப ட்ரை பண்ண ஒரு டைம் ஆக்சுவலாக எனக்கு. உண்மையாக குழந்தை பருவத்திலிருந்தே நான் மியூசிக் டைரக்டர் தான் ஆகணும்னு. குழந்தை பருவத்திலலாம் இல்லைங்க, நீங்கள் சும்மா தான் சுற்றிட்டு இருந்தேன். உண்மையிலே ரொம்ப லேட்டாக தான் மியூசிக் ஆரம்பிச்சேன். நான் ஒரு 11th அந்த மாதிரி தான், ஒரு 10th 11th தான் நான் வந்து மியூசிக் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இது பண்ணோம் அப்படின்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலியும் சரி, நான் பிறந்த இடம், நான் படித்த ஸ்கூல் எல்லாமே நாங்களாம் பக்கா நார்த் சென்னை, எல்லாம் இங்கே இருந்துட்டு. ஸோ அதுக்கான ஸ்கோப் கிடையாது. படத்துக்கும் எனக்கும் இருக்க சம்மந்தம் என்னன்னா, எல்லா படமும் பார்ப்போம், ஒரு படம் விட்டு வைக்க மாட்டேன், கட் அடிச்சுட்டு போய் பார்த்துருவோம் எல்லா படமும். நிறையாவே இருக்குது. ஸோ எனக்கும் சினிமாக்குமான சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜராகவே அந்த டைம் வரைக்கும். பட் ஆனால் மியூசிக்கில் எனக்கு என்னென்னா ஒரு ரொம்ப ஒரு பேஷன் இருந்துகிட்டே இருந்தது, அது பண்ணணும்னு அந்த ஒரு டிரைவில் நான் ஆரம்பித்தது தான். ஸோ அப்புறம் ஆரம்பித்து நிறையா சின்ன சின்ன வேலைகள், மெகா சீரியலுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது, என்னென்னமோ அந்த மாதிரிலாம் நிறையா சின்ன சின்ன வேலைகள் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு ஸ்டேஜில் என்னால் என்னை ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு எனக்கு, மியூசிக் வச்சு. என்ன மியூசிக் மட்டும்தான் போயிட்டு இருந்தது, காசு ஒன்றும் வரல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஹெலோ எஃப்எம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ ஹெலோ எஃப்எம்ல வந்து மியூசிக் ப்ரொடியூசராக நான் சேர்ந்தேன் ஆக்சுவலாக. ஹெலோ எஃப்எம்மோட சிக்னேச்சர்ஸ் எல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அண்ட் அங்கேருந்து வந்த ஒரு விபத்து தான் இந்த ஆர்ஜே. சும்மா இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் நான், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க அவங்களாம் இப்போ அந்த ஸ்டேஷனோட மிகப்பெரிய ஆர்ஜேஸ் அதான் சுரேஷ், ஆர்ஜே சுரேஷ், ஆர்ஜே அலூஷியஸ். ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன் பண்ணுற டைமில் இருக்கிறத வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போட ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது வந்து ரெக்கார்ட் பண்ணி போட? ஆமாம், அந்த நாங்கள் பண்ண ஷோ அதான் ரெண்டு ஷோ. ஃபஸ்ட் குர்கா குருசிங்னு ஒரு ஷோ, நைட் ஷோ பண்ணோம், அப்புறம் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு ஒரு ஷோ. ஸோ இந்த ரெண்டு ஷோவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர மக்கள்கிட்ட வரவே இருக்கும். என்னதுன்னா அது ஒரு ப்ராப்பர் ரேடியோ ஃபார்மேட்லேயே இருக்கு இல்லாமல், ஸோ என்னாலும் பேசலாம் எப்படினாலும் பேசலாம் அப்படி பேச ஆரம்பிச்சோம். வாய்க்கு வந்தது பயங்கர பிரச்சனை வரும், ஃபோன் கால் வரும், இது பண்ணுவாங்க, கேஸ் போட போகிறோம், இந்த மாதிரி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் ஆனால் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். பட் வி ஹேட் நைஸ் ஃபன், அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது அந்த. ஸோ ஆர்ஜே ஃபீல்டை விட்டுட்டு நீங்கள் இப்போ மியூசிக் வரும்போது உங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் இல்லையாச்சா? கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டுமே அப்படின்ட்டு? இது கிடைச்ச வாய்ப்பு இல்லை, நல்லா ஆக்சுவலாக நல்ல லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு ஸ்டேஜில். பட் ஆனால் எனக்குள்ள ஒரு அப்படின்னா நல்லா சம்பளம் வருங்களா சொன்னாங்க யாருங்க? அதை பற்றி எனக்கு இப்போ எப்படின்னு தெரியலங்க. நானா ஆர்ஜே மட்டும், நான் ஆக்சுவலாக மேஜராக அங்கே மியூசிக் ப்ரொடியூசராக தான் இருந்தேன், அதுதான் என்னோட கம்ப்ளீட்டா இருந்தது. கம்ப்ளீட்டா அப்ப டபுள் சாலரி, சவுண்ட் சிக்னேச்சர் நீங்க டபுள் சாலரி, வேலை டபுள் வேலை. சோ அந்த மாதிரி அவங்க மியூசிக் ப்ரொடியூசரா நான் இருந்த டைம் அது, பிளஸ் இதையும் நான் பண்ணிட்டு இருந்தேன், இது ஒரு ஃபன்காக ஜாலியா பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதான் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கே நம்ம லைஃப்பை நம்ம ஆரம்பித்த அந்த ஒரு ஃபோக்கஸ் குறிக்கோள் நமக்கு தவற விட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் அப்போ அதுதான் நான் லவ் பண்ண ஆரம்பித்த டைம் அது, ஆஸ் யூஷுவல். அப்புறம்
பெரம்பூர் பெரியார் நகர்ல பெரம்பூர் வீட்டுல இருந்ததால குறும்பு பண்றது எப்பவுமே வீட்டுல கிரவுண்ட்ல தான் இருப்போம். அதான் சொல்லுவாங்க பால் கண்ணுக்கு தெரிய வரைக்கும் ஆடுறதுன்னு ஒரு கிரிக்கெட் இருக்கு, கண்ணுக்கே தெரியாது எங்க பாலன்னு தேடி தேடி பிடிச்சி அடிக்கணும். ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து கட் அடிச்சுட்டு படத்துக்கு போறது. ஆமா அது நிறைய, நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் பாலா அப்படின்னு, நிறைய கட் அடிச்சுட்டுன்னு இல்லை பாதி நேரம் போயிடுவோம், எந்த படம் வந்தாலும் போய் பார்த்துருவோம். அதான் அதுவும் மேஜராக அப்போ வந்து நான் ஸ்கூல் படிக்கிறேன், அதாவது சின்ன வயசுல அப்போ வந்து நெட்லாம் கிடையாது. ஸோ போஸ்டர் பார்த்துட்டு தான் படத்துக்கு போகிறது, போகிற வழியில் என்ன போஸ்டர் ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்க்குறப்ப அங்கே சைக்கிளை நிறுத்திட்டு பார்க்குறது இந்த படத்தில் என்ன இருக்குன்னு. ஸோ போஸ்டர் வச்சு கதை சொல்லணும்னு வச்சுங்க, இதெல்லாம் இருக்கா ஓகே நிறைய நிறைய அந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அது அது பார்க்காம இருப்பாங்களா? ஆனால் அதை நிறுத்தி பார்க்க முடியாது, ஏன்னா பொதுமக்கள் போகிற வழியில் போகிற வழியில் அப்படியே சைடில் பார்த்துட்டு போய் எங்கேயாச்சும் விட்ற வேண்டியது சைக்கிள். அந்த மாதிரி நானும் அனுபவிச்சிருக்கிறேன் சார், எல்லா பசங்களும் அனுபவிக்கிறதானே. என்ன நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான். எனக்கு சினிமா மேல ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு. ஆமா மியூசிக் டைரக்டர் ஆறது வந்து பொதுவாக தான் நிறைய பேர் வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாமே வந்துடும். நானும் ரொம்ப மியூசிக்ல பண்ணும் அப்படின்னு நான் வந்தது. பட் ஆனா நான் வந்த பிறகு ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நான் தான் சொல்றேன், ஃபெயிலியர் தான் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும் லைஃப்ல. ஒரு மியூசிக் டைரக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு விஷயங்கள் தேவை, மியூசிக் மட்டும் பத்தாது. மியூசிக்கு சினிமாவை பத்தி ஒரு நாலேஜ் வேணும், உங்களோட மதர் டங் மேல ஒரு சின்ன ஒரு பற்று இருக்கணும். கண்டிப்பா சார், நான் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன்னா எனக்கு தமிழ் மேல ஒரு காதல் இருக்கணும், அதே மாதிரி இசை மேலேயும் ஒன்று இருக்கணும், சினிமா மேலேயும் ஒன்று இருக்கணும், அதுக்கு மேல குடும்பத்து பாரத்தை ஏத்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கணும், அது வேற விஷயம் வச்சுங்க. பட் ஆனால் இந்த ஒரு மூணு விஷயம் இதில் எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சினிமா மேலே தான் காதல் அதிகமாக இருந்தது. நான் அதாவது ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு சினிமா தான் எனக்கு வந்து நிறைய படத்துக்கு போனீங்களா, நானும் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல வருவேன் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன்ல எனக்கு சினிமா பேசிக்கலா அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது சின்ன வயசுல இருந்து நம்மள எது பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது தள்ளிக்கிறாங்களோ அது மேலதான் சின்ன வயசுல இருந்து வீட்டுல விட மாட்டாங்க சினிமாக்கு ரொம்பலாம், அப்படி இருக்கனால சினிமா மேலதான் பயங்கர ஒரு இது வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன், மியூசிக் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன், மியூசிக் சோ அந்த மாதிரி எனக்கு ஆரம்பிச்சதுதான். சோ அந்த சினிமா மேல ஒரு பயங்கர ஒரு அஃபெக்ஷன் அது இப்பயும் இருக்குது. அப்ப நீங்க வந்து அந்த ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது சினிமால நான் போறேன் அப்படின்னு வீட்டுல சொன்னோன்னே, வீட்டுல சொன்னே அப்படியே வெடி வெடிச்சது. ரியாக்ஷன் வந்து நேரா போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல போட்டாங்க. இன்ஜினியரிங் முடிச்சு என்ன டிபார்ட்மென்ட் ட்ரிபிள் பண்ணேன். வெரி குட். அது கூட நான் ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குன்னு தான் சூஸ் பண்ணேன், எனக்கு என்னன்னு தெரியாது. ட்ரிபிள் கூட ட்ரிபிள் பார்த்தாங்க எழுதுனா நம்ம எங்க டிஎம்இ இசி இசி எம்இ என்னன்னு இருந்தது, என்னடா ட்ரிபிள் ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கு என்னது. அது அவ்வளவு நான் அப்புறம் அடிச்சாங்க ஆப் நாலு வருஷம். ஆனா அந்த ட்ரிபிள் படிக்கிறதுக்கெல்லாம் நுந்துருவோம் சார். ஆமா நான் ஒரு பத்து வருஷம் இன்ஃபேக்ட் நான் ட்ரிபிள் ஃபைவ் படம் பண்றப்ப கூட போய் அரியர் எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். எத்தனை இப்ப கரண்ட் வரைக்கும் எத்தனை ஞாபகம் இன்னும் எங்க அப்பா ஒரு சசி சார் மீட் பண்ணப்ப படம் பையன் படம் பண்றான் எல்லாம் சொல்றாங்கன்னா எப்படியாவது அவன் அந்த அரியர் எக்ஸாம் எழுத சொல்றேன் சார், நீங்க அவன் போகவே மாட்டான் இப்ப படம் பண்றேன்னு போக மாட்டானா சார், ஏன் அந்த எக்ஸாம் உங்க அப்பா ஆசைப்படுறாரு போய் எழுதிட்டு வந்துடுறது என்ன ஆறு மாசத்துக்கு ஒருத்தரதால ஒரு ரெண்டு நாள் போய் எழுதிட்டு வந்துட வேண்டியது சார். ஐயோ இப்ப புக் எடுத்து படிச்சோட படிப்பீங்களா? ஆனா நான் கிளியர் பண்ணுவோம் மக்களே எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். வச்சிருக்கேன் அந்த நாலு அறியர் கிளியர் பண்ணிடாதீங்க. ஆனா நான் என்ன சர்டிபிகேட் போய் வாங்கல. வீட்டுக்காக அந்த ஒரு டிகிரி. சோ ஆனா நான் அந்த ட்ரிபிள் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். சென்ட் ஜோசப் சத்யபாமா அவங்க குரூப் இருக்குல்ல, அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே தான் படித்தேன் நான். அங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், செகண்ட் இயர்லேருந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். அங்கே காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே வாசிக்க ஆரம்பித்தோம். பேசிக்கலாக அப்போ சின்ன சின்ன ரெக்கார்டிங் தான், ரொம்ப குட்டி குட்டி வேலையாக இருக்கும், என்னென்னமோ நிறையா இருக்கும், எய்ட்ஸ் கேம்பெயின் அது இது என்ன வேலைன்னு கிடையாது, என்னனாலும் பண்ணிடுறது. மியூசிக்னு கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு ஈவினிங் போய் உட்காந்து அங்கே பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈவினிங் அரை மணி நேரம் பண்ண மியூசிக் அதிகமாச்சு, காலேஜ் கம்மியாகிட்டே வந்தது. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அது ஈவினிங் பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு இது ஃபுல் டைம் பண்ணிட்டு காலேஜுக்கு அப்பப்போ போயிட்டு வர மாதிரி இசையில வாங்கி ஒரு பொண்ணு விழுந்திருக்காரு. அப்போ இல்லைங்க, அப்போ வந்து யாரும் விழுந்த, நான் தான் விழுந்த நிறைய பொண்ணுங்க கிட்ட. ப்ரொபோஸ் இப்படி பண்ணி எத்தனை பிள்ளைகிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? யாரும் நீங்க எனக்்கு
கொஞ்சம் நிறைய பல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன் மியூசிக் தான் பண்ணணும்னு. ஏன்னா எனக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு அதோட அந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படிலாம் மியூசிக்கில் உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது எனக்கு தெரியல அந்த டைமில். யார் கைட்னஸ் யாருமே கிடையாது உங்களுக்கு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் ரவீன், அவர் வந்து எப்படின்னா என்னை புஷ் பண்ணது அவர் மேஜராக. அவர் ஒரு இன்ஜினியர், அவர் இப்போ அப்ராட்ல செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் வந்து என்ன அந்த டைமில் வந்து என்னென்னா நானும் அதான் சொல்கிறேன் கரெக்டாக நம்ம அந்த ஒரு இன்ஜினியரிங் முடிக்கணும், இது பண்ணும், வேலை பண்ணும், இதுதான் லைஃப் அப்படின்னு நான் இருந்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டோம் ஆரம்பிச்சிட்டனாலே 4 வருஷம் அது இல்லை, அது உங்களுக்கு இருக்கும் கலாய்ப்பாங்க. அதுவும் வீட்டில் சொந்தக்காரங்களாம் வருவாங்கல்ல, என்னப்பா பண்ணுற மியூசிக் பண்ணுற அதை தான் தெரியுமே, நல்லா வாசிப்பு சின்ன வயசுலேருந்து, நீ என்ன பண்ணுற அப்படின்னு வாங்க, இது என்னடா அந்த மாதிரின்னு இருக்கும் உங்களுக்கு. அவர் தான் ஒரு ஒரு விஷயத்தில் லைஃப் அதான் சொல்லுவாங்க, லைஃப் டெசிஷன்னு சொல்லுவாங்களே, அந்த லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் பண்ண மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது லைஃப்பில். நீ என்னாலும் இருக்கலாம், நீ வந்து அதை பிரேக் பண்ணிடு, அந்த பேட்டர்ன் வந்து உற்று. நீ மியூசிக் பண்ணால் மியூசிக் பண்ண, ஏதோ ஒன்று பண்ண, என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளோதான். அப்போ வந்து நமக்கு வந்து எனக்கு தெரியல அப்போ அந்த கஷ்டப்படணும், ஏன்னா வீட்லேயே இருந்தாச்சு கரெக்டாக, வீட்டில் ஸ்கூலுக்கு நம்மனாங்க, படிக்க வச்சாங்க, காலேஜ் நம்மனாங்க, அப்படியே அடுத்தது ஒரு வேலைக்கு வாங்குது, தான் ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சரி மியூசிக் நம்ம பண்ணுறோம், ஈவினிங்கில் வாசிக்கிறோம், ஏதோ ரெக்கார்டிங் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், பட் ஆனால் அதையே நீ எடுத்து பண்ணு, உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கப்போ நீ எடுத்து பண்ணலாம் அப்படின்னு அதான் சொல்கிறேன். பேசிக்கலி பிடிச்சி தள்ளி விட்டது அவ்வளோ. அதுக்கப்புறம் நீங்களாக வந்தது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு.